எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லட்சுமணன், என் பேர் கார்த்திக் ராஜா, என் பேர் முகமது இஸ்மாயில். ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட், ஸ்கேட் பாலிடெக்னிக் காலேஜ், ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பிஎன்எஸ்ஐ காம்படிஷனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ராஜெக்ட் நேம் ஆட்டோமேட்டிக் ஃபாலோயிங் ட்ராலி. வயசானவங்க, குழந்தைங்க, ஃபிசிக்கல் சேலஞ்ச் பீப்புள், இவங்க எல்லாருமே வாங்கின ஷாப்பிங் பண்ண பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற நோக்கத்தில் அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஈஸியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் அந்த ப்ராஜெக்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர்டினியோன் யூனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம், 12 வோல்ட் டிசி கியர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம், பேட்டரி ரீசார்ஜபிள் பேட்டரி, 12 வோல்ட் 1.3 ஆம்ப் பேட்டரி ரீசார்ஜபிள் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். பேட்டரி ரீசார்ஜபிள் பேட்டரி, நம்ம ஒன்ஸ் சுவிச் ஆன் பண்ண பேட்டரியிலிருந்து மோட்டாருக்கு பவர் கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் ட்ராலி மூவ் ஆகாது. 1 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்தால் ட்ராலி மூவ் ஆகாது. 10 சென்டிமீட்டர்லேருந்து 80 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்தால் தான் ட்ராலி மூவ் ஆகும். ட்ராலி எப்பப்போ மூவ் ஆகணும் அப்படிங்கிற டிசிஷனை எடுக்கிறது மைக்ரோ கண்ட்ரோலர் தான். இதில் பண்ணியிருக்க ப்ரோக்ராமிங் மூலமாக ட்ராலி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. நம்ம சுவிச் ஆன் பண்ண உடனே அல்ட்ராசோனிக் சென்சார் அதோட சென்சிங் பண்ணுற ப்ராசஸாக ஆரம்பிக்குது. நம்ம ட்ராலியானது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஃபாலோ பண்ணி குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வரும்.